வணக்கம் தமிழா. இன்னைக்கு இந்த என்ன பார்க்கணும்னா, விகிதம் மற்றும் விகிதாசாரத்தில் ஏ ஹிஸ்டி பி ஹிஸ்டி சி இந்த கொஸ்டின் தான் கிட்டத்தட்ட 5 டைப் மூலமாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்ட வராங்க. ஏ ஹிஸ்டி பி ஹிஸ்டி சி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழு நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழு நம்பர்ஸ் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்த மாதிரி பின்னங்கள் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் மட்டும் பின்னங்கள் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பின்னங்களாக இருக்குது, ஸோ அதை ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு எழுத்தோடையும் பெருக்கிட்டு ஒரு எண். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு எழுத்தோடையும் ஒரு நம்பர் வகுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 5 டைப்பையும் பேஸ் பண்ணி பார்த்தோன்னா ஏஎஸ்டி பிஎஸ்டிசி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா வரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப கஷ்டமே பட தேவை கிடையாது. நம்ம மினிமம் 5 or 10 seconds நம்ம நம்மளே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏஎஸ்டி பி 9:5, பிஎஸ்டிசி 7:4. ஃபைண்ட் ஏஇஸ்டி பிஇஸ்டிசி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட விகிதங்கள் நேரம் எழுதிங்க. 9:5, 7:4. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கேட்டால் ஏஇஸ்டி பிஇஸ்டிசி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர் நேராக பேருக்குன்னா ஏ. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ வரும்? 9:63. ஓகே, அடுத்து இப்படி கிராஸை பேருக்கணும் அப்படின்னா பி. அப்போ 5:35. ஓகே, அடுத்து ஸோ லாஸ்ட் இதை ரெண்டையும் பேருக்குன்னா சி. அப்போ 5:20. அப்போ 63:35:20. ஓகே, அதனால் இதையே சுருக்க முடிஞ்சால் நான் சுருக்கலாம், இல்லைனா சுருக்க தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 3.5 அடிபடும், இது அடிபடாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 2.5 அடிபடும், இது அடிபடாது. ஸோ இது மாதிரி போயிட்டே இருந்தால் நம்ம ஆன்சர் பண்ண தேவை கிடையாது. அப்போ ஆன்சரோ 63:35:20. ஓகே, அப்போ கொடுக்கப்பட்ட இரண்டு விதம் நேராக எழுதிக்கிறோம். 9:5, 7:4. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை பெருக்குன்னா ஏ, 9:63. ஸோ அடுத்து கிராஸ் அப்படி பெருக்கணும் அப்படின்னா பி, எவ்வளோ? 35. ஸோ லாஸ்ட் ரெண்டு நம்பர் பெருக்குன்னா சி, எவ்வளோ? 20. அப்போ 63:35:20. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். இப்போ ஏஇஸ்டி பி 2:5, பிஇஸ்டி சி 3:11. அப்போ ஏஇஸ்டி பிஇஸ்டி சி எவ்வளோ வரும்? ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டு வீதி நேரம் எழுதிக்கலாமா? 2:5, 3:11. ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்குன்னா ஏ, எவ்வளோ? 23:6. அடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணா பி, எவ்வளோ? 5:13. ஸோ அடுத்து லாஸ்ட் நம்பருக்குனா சி, 5:11:55. ஓகே, இப்போ எதாவது அடிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது 3:2, 3 அடிபடும், இது அடிபடாது. ஸோ 5 எடுத்தோம்னா 6 அடிபடாது. ஸோ இப்படியே போச்சுன்னா நம்ம ஆன்சர் பண்ண தேவையாது, அவ்வளோ தான், சுருக்க முடியாது. அப்போ ஆன்சர் 6:15:55. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் வேறு டைப். இப்போ இங்கே என்ன இருக்குது? A=1/4 B=5/6 இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, போன கொஸ்டின் மாதிரி தான். இங்கே 1/4 பார்த்தீங்களா? ஸோ 1/4 எப்படி இருந்தால் 1:4. 5/6னா 5:6 இப்படி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் பெண்ணங்கள் தான் இருந்தால் 1/4 5/6னா 5:6. ஓகே, அடுத்து எப்பயும் போல தான், 4:5 கிராஸ் மட்டும் பண்ணால் பி, எவ்வளோ? 4:5:20. அடுத்து 4:6:24. அப்போ 5:20:24, அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், பின்னங்கள் கொடுத்ததை விகிதம் எழுதிட்டோம். 1:4, 5:6. எப்பயும் போல் ரெண்டு விகிதம் கிடச்சிருச்சு. நம்ம நேராக பார்க்கணும் ஏ, கிராஸ் மட்டும் பண்ணால் பி, லாஸ்ட்டை பார்க்கணும் சி. அப்போ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், A=2/3 B=1/4 C. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பின்னத்தை விகிதம் எழுதிக்கலாமா? அப்போ 2:3, 1:4. ஓகே, ஃபஸ்ட்டு பிறகுனா ஏ, எவ்வளோ? 2. குறுக்க பிறகுனா பி, 3. லாஸ்ட் பிறகுனா சி, எவ்வளோ? 12. அப்போ 2:3:12. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது டைப் முடிச்சாச்சு, அடுத்து மூணாவது டைப். ஸோ இந்த மூணாவது டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏஇஸ்டி பிஇஸ்டி கூட கொடுத்துருக்காங்க. பட் என்னது, முழு நம்பர் நம்ம பார்த்தோம், இங்கே என்ன இருக்குது? ரெண்டுமே பின்னமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி பார்த்தா ஒரு பெண்ணு தான் பார்த்தோம், இங்கே ரெண்டு பின்ன இருக்குது. இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது? ஓகே, ஒன்றுமே இல்லை, இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1:9, 9:12. ஓகே, அதே மாதிரி இங்கே 5:12, 60, 6:42. ஓகேங்களா? ஸோ எப்படி பெருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1லேருந்து இந்த கிராஸ், 1, 9, 9, 3, 12.
அது 5 12 60 6 42. ஸோ இப்போ இது என்ன நம்பர்ஸ் பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் இது ரெண்டையும் சுருக்கலாம். 9 12 என்ன வரும், 3 9 9 12 3:4. ஸோ அதே மாதிரி இங்கே 60 இங்கே 42 எதால் அடிக்கலாம், 6 அடிக்கலாம். 7 6 42 5 6 60 அப்போ 10:7 ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணி விகிதமாக எடுத்துக்கிறேன். ஸோ அந்த விகிதம் என்னென்ன அடிக்க முடிஞ்சுன்னா இது மாதிரி சுருக்கி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்பயும் போடுதான், ஃபஸ்ட்டு பெருனா ஏவா எவ்வளோ 30, கிராஸ் மல்டிபிள்னா பி எவ்வளோ 40, ஸோ இப்படி பிறகு எவ்வளோ வரும், சி எவ்வளோ 28. இப்போ இது என்ன அடிக்க முடியல, எதால் அடிக்கலாம், 2 அடிக்கலாம். அப்போ 15:20:14 ஓகேங்களா. இதேமாதிரி இது சுருக்க முடியுமா, சுருக்க முடியலனா அப்படி விட்ட வேண்டியதான். பான்ஸ் எவ்வளோ, 15:20:14 அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே என்ன ஃபஸ்ட்டு பண்ணோம், இந்த மாதிரி 2 பின்னங்கள் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 சட்டணும், மேலேருந்து சட்டணும், 9 9 முன்னாங்க 12, 5 1 5 12 60 6 42 ஓகே. அந்த கிடைக்கூடிய விகிதங்களையும் சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே கூட ஆன்சர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் ஆன்சர் ஒன்றா தான் வரும் ஓகேங்களா. சரி, இப்போ ஆன்சர் எவ்வளோ, 15:20:14 ஓகே. இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் பாருங்க, 4:25:16 5 B:C கூட்டி 2:3:7:12. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் பாருங்க. ஸோ இது முடிஞ்சளவுக்கு மேலே மேலே அடிச்சு கூட நீ ஆன்சர் பண்ணலாம், இல்லைனா எப்பயும் போல நம்ம பெருக்கி கூட ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. மேலே மேலே அடிக்கலாம், கீழே கீழேயும் அடிக்கலாம். 4 4 16 5 5 25. ஸோ இப்படி கிராஸ் மல்டி பண்ணும், 4 1 1 5 20 ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே 2 7 அடிக்கும்போது 3 அடிக்கலாமா, 4 அப்போ 2 8 1 7 7 ஓகேங்களா. ஸோ புரியல அப்படின்னா திரும்ப கூட தனியாக போடலாம், 4:25:16:5ங்களா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், குறுக்கு பெருக்கு பண்ணால் 20:2 இது ரெண்டையும் பெருக்குவோம், 25:16 250 350 400 இதில் வருது, 400 வருது. இப்போ சுருக்கணும்னா 1 0 1 0 1 2 20 1:20. ஸோ எப்படி போடலாம் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்போ இந்த மாதிரி 2 பின்ன கொடுத்த ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், மேலே மேலே அடிக்கலாம், கீழே கீழே அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு எப்பயும் போல கிராஸ் மல்டிப்ளை. ஸோ அப்போ 1:20 8:7 அப்போ பெருக்குனா ஏவா 8, இப்படி பெருக்குனா 160. ஸோ அடுத்து இப்படி பெருக்குனா 140. ஸோ இப்போ எதாவது அடிக்கலாம், 2 அடிக்கலாம், 2 அடிக்கலாம், 4 கூட அடிக்கலாம். 4 அடித்தோம்னா 2 8 4 16 0 அடுத்து 3 12 மீதி 2 அப்போ 5 அப்போ 2:40:35 ஓகே. ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம், கஷ்டமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், அந்த 2 விகிதங்கள் முழு நம்பர் வர மாதிரி எடுத்துக்கணும். அவங்க கொடுத்தா டேரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம், கொடுக்கல அப்படின்னு நம்ம தான் அந்த முழு நம்பராக மாற்றிக்கணும் அவ்வளோதான் ஓகே. ஓகே, 3 முடிஞ்சு அடுத்த டைப் பாருங்க, 2A = 3B = 5C எனில் A:BC என்ன வரும் ஓகே. 2A 3B 5C நமக்கு என்னங்கிற A:BC. ஸோ ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு ஏ கூட ஒரு நம்பர் பெருக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ ஏ கேட்டாங்க அப்படின்னா ஏ இல்லாத 2 நம்பர் பெருக்குங்க. ஏ கேட்குறேன், ஏ தான் கேட்குறேன். அப்போ ஏன்னா பிசியை பெருக்கணும், அப்போ எவ்வளோ வரும், 15 ஓகே. பி கேட்டாங்கன்னா ஏவும் சியும் பெருக்கணும், எவ்வளோ வரும், 10 ஓகே. அடுத்து சி கேட்டாங்கன்னா ஏவும் பியும் பெருக்கணும், எவ்வளோ வரும், 6 ஓகே. இப்போ 15:10:6 அவ்வளோதான் ஓகே. அப்போ ஏ கேட்டால் என்ன பண்ணணும், பியும் சியும் பார்த்து நம்பரை பெருக்கணும். பி கேட்டாங்கன்னா ஏவும் சியும், சி கேட்டாங்கன்னா ஏவும் பியும். ஸோ அதாவது அந்த எழுத்து பக்கத்தில் உள்ள நம்பர்ஸ் மட்டும் பெருக்கினாலே போதுமானது. அப்போ ஆன்சரில் 15:10:6 வேணும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், 4A 2B 9C எழுதிக்கலாம். 4A 2B 9C ஓகே. ஃபஸ்ட்டு ஏ என்ன பண்ணும், பிசியும் பெருக்கணுமா, 2 9 18 பினா ஏவும் சியும் பெருக்கும் அப்போ 36, சினா ஏவும் பியும் பெருக்கும் அப்போ 8 ஓகே. இப்போ இதை என்ன பண்ணலாம், அடிக்கலாம், எதாவது அடிக்கலாம், 2 அடிக்கலாம். அப்போது
சாஞ்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. மற்ற இதுவரை நான்கு டைப்பை காட்டிலும் இந்த ஐந்தாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முழு நம்பரை வச்சு ஆன்சர் பண்ணணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பின்னத்தை வச்சு ஆன்சர் பண்ணணும், அடுத்து இரண்டு பின்னங்களை வச்சு ஆன்சர் பண்ணணும், அடுத்து ஒவ்வொரு எழுத்தோடய ஒரு நம்பர் பெருக்கி இருந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துலையும் ஒரு நம்பர் வகுத்துக்கிட்டு இருந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஒரு ஐந்து டைப்பாக கொஸ்டின், அந்த ஏஇஸ்டி பிஇஸ்டி சிலேயே ஒரு ஐந்து டைப்பாக கொஸ்டின்ஸ்க்கு, அந்த ஐந்து டைப்பாக கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.